பொங்கல் பண்டிகைக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டம் குறித்து சட்டப்பேரவையில் அதிமுக திமுக உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது அதிமுக உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, பொங்கல் பண்டிகைக்கு விலையில்லா வேட்டி சேலைகள் முழுமையாக வழங்கப்படவில்லை என்றும், நெசவாளர்களுக்கு தரமான நூல் வழங்காததால் வேட்டி சேலை வழங்க தாமதம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் காந்தி, இந்த கேள்வியை அதிமுகவினர் தவிர யார் வேண்டுமானாலும் கேட்கலாம் என்றும், அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட வேட்டி சேலை தரம் குறித்து யாராவது பேச முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். அமைச்சர் காந்தியின் பேச்சுக்கு அதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, கேட்கும் போது பதில் சொல்ல முடியாது என்றால் எதற்காக இலாகா வைத்துள்ளீர் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பேரவைத் தலைவர் அப்பாவு, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விக்கு உரிய பதிலை அமைச்சர் வழங்கினால் போதுமானது என்றும், ஏன் தாமதம் என உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் பதில் வழங்கினால் போதும் என்றார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் ஏவவேலு, வேட்டி சேலை இன்னும் வந்து சேரவில்லை என கேள்வி எழுப்பிய ராஜன் செல்லப்பாவுக்கு அதிமுக ஆட்சியிலும் தாமதமாக வழங்கப்பட்டதையே அமைச்சர் பதிலாக சொன்னாரே தவிர வேறு எதுவும் தவறாக பேசவில்லை என்றார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, மக்கள் பிரச்சனையை பற்றி பேசத்தான் பேரவைக்கு வந்துள்ளோம் என்றும், வேலை வெட்டி இல்லாமல் வெட்டியாகவா அமர்ந்து உள்ளோம் என்று ஆவேசத்துடன் கூறினார். மக்கள் பிரச்சனையை அதிமுகவினர் பேசாவிட்டால் வேறு யார் பேசுவது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.